முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் செயலாளரும் இந்நாள் தலைவருமான கரந்தை தமிழ் செம்பல் சா ராமநாதன் வயதுவிப்பு காரணமாக மறைவீதினார் என்ற செய்தி அறிந்து துயருற்றதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு கல்வி நிலையங்களையும் நிறுவிய அவர் 1983 முதல் 1997 வரை கரந்தை தமிழ் சங்கத்தின் தலைவராகவும், 2000 முதல் 2021 வரை செயலாளராகவும் பணியாற்றியவர் என்றும், பின்னர் 2021 முதல் மீண்டும் தலைவராக பணியாற்ற தொடங்கிய சா ராமநாதன் கரந்தை தமிழ்ச்செம்மல் செயல் மாமணி செம்மொழி வேடி முதலிய விருதுகளை பெற்றவர் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஈடு செய்ய முடியாத அவரது இடப்பால் வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி சென்னையில் இன்று நடைபெற்றது. டாக்டர் கிருத்திகா தலைமையில் காலை 6:30 முதல் 7:30 வரை GST சாலையில் இருந்து இந்து மிஷன் மருத்துவமனை முதல் மெம்ஸ் சிக்னல் வரை பேரணி நடைபெற்றது. தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் ரவி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே மின்மாற்றி கம்பத்தில் வேன் ஒரு சித்திப்பச்சை எரிந்ததில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியானார். வந்தவாசியை சேர்ந்த லாரி ஓட்டுநரான வசந்தகுமார் மறைமலை நகரில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து மூலப்பொருட்களை ஏற்றி செல்ல வந்தார். தொழிற்சாலை அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் ஒயரில் லாரியின் வலது பக்கம் உரசியதால் தீப்பற்றியது. லாரி முழுவதும் தீ பரவியதால் சிக்கிக்கொண்ட வசந்தகுமார் பரிதாபமாக பலியானார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனே மீது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனா்.